இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாண்ட்விட்சு பர்கரு அப்படின்னு நினைப்போம், ஆனால் வந்து அதெல்லாம் இல்லை. இது இங்கே இருக்கிறது எல்லாமே சவரம் ஐட்டம்ஸ் தான். இது என்னென்ன சவரமானு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை முதல்ல கேளுங்க. ஹலோ திருப்பூர் பசங்க வியூவர்ஸ், இப்போ நாம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சின்னத்தோட மெயின் ஸ்ட்ரீட்ல தாங்கை ரோட்டு கிட்ட சிடிசி சிக்னல்ல லைம் லைட் கிச்சன் அங்கே தாங்க இருக்கோம். இங்கே என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா கோன் சவரமா, அப்புறம் வந்து பானிபூரி. பானிபூரினா பானிபூரி சவரமாவா? தண்ணி ஊற்றில தர மாட்டாங்க பிள்ளைய. அதுதான் இருக்கு. செம்மையா இருக்கு. அப்படியே கீழே கம்மிஷன் வச்சுக்கோங்க, பானிபுரி எப்படின்னு பார்க்க போறோம். ஆக்சுவலா பானிபுரியில வந்து எல்லாரும் பானி ஊத்தி தான் பிடிச்சிருப்பாங்க. இப்போ வந்து சவரமா உள்ள இருக்கு, எப்படி இருக்குன்னு கடிச்சு பத்தலாம் சொல்லக்கூடாங்க. பானிபுரி நம்ம எப்படி ஒரே வயலில் போடுவோம், அதே மாதிரி ஒரே வயலில் போடுறோம். அப்படியே கேமரா க்ளோஸ்ல கொண்டாங்க. எஸ், யார் நல்லது ஆக்சுவலாக கடிச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னேன், இந்த டேஸ்ட் வராது. பானிபுரி எப்படி ஒரே வயலில் அமைக்கணுமோ அதே மாதிரி அமைக்கணும் அப்படின்னா பிரியாணி சவரமா, அதாவது பிரியாணி பிளேவர் இருக்கும் சொல்லிருக்காங்க. பிரியாணி பிளேவர் இருக்கும் சொல்லிருக்காங்க, நான் சாப்பிட்டத கூட சொல்றேன். சோ அதே ஸ்பைசியோட இருட ஒரே பைட்டு நார்மலான பண்ணு டேஸ்ட்டு. நம்ம பர்கர் சாப்பிடும்போது ஃபஸ்ட்டாக தானே டேஸ்ட் வரும். டெஃபினெட்லி நம்ம போக போக நம்ம சீஸ் அந்த சீஸ் இருக்கு இல்லையா, ஃப்ளேவர் அப்படியே உள்ள இறங்குது. அப்புறம் கடைசியில் தான் நம்மளுக்கு சவரமா சவரமா டேஸ்ட் வருது. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரே பைட்டில் கழிச்சா தான் அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர்லேருந்து எல்லாமே தெரியும். ஓ, நாக்கு ஊற ஊற அப்படியே ஒரே பைட்டு. என்னதான் பர்கர் பெருசாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது சின்னதாக இருந்தால் அந்த பானிபூரி தான். செம டேஸ்ட். சம்பி. ஸோ அதுதான் வந்துட்டு இதே ஸ்பைசியோட எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன் சவரமாக தான் போகிறோம். எடுத்தோடனே அந்த லெமனோட அந்த புளிப்பு டேஸ்ட்டு தான் வருது. எங்கேயோ அதை சாப்பிட்ருக்கோம், குர்குரேவா அதே மாதிரி தான் இருக்குது. லெமனோட ஃப்ளேவர் கண்டிப்பாக இருக்குது இதுலேயும். இது நம்ம எல்லாரும் காமனா பார்க்கக்கூடிய ரோல் சவர்மா, பட் லெமன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. பிபி பிபி பீசா. ஓ, நம்ம எல்லாருமே பாபி வந்துட்டு லெக் பீஸோட தான் பார்த்துருக்கோம். இப்போ தான் ஒரு பிளேட்டில் பீஸாவில் பார்க்குறோம். ஆமாம், சொன்ன மாதிரியே எல்லாத்துலேயும் அந்தந்த டேஸ்ட்டும் அந்தந்த ஃப்ளேவர் கரெக்டாக இருக்குது. இது வந்து லெபனீஸ் சாண்ட்விச். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இது என்னது கேரட், கேரட்டு அதாவது உப்புல ஊற வச்சிருப்பாங்கல்ல அந்த கேரட், ஷார்ட்ல சால்ட்டா சால்ட்டு அதாவது உப்புல ஊற வச்ச கேரட், அதாவது சவர்மாக்கு கூட இருப்பாங்க பார்த்தியா. சில இடங்கள்ல வந்துட்டு வெள்ளரிக்காய் கொடுப்பாங்க, இந்த இடத்துல கேரட் கொடுத்துருக்காங்க. சாப்பிட விடாமே விட்டாங்க. ஃப்ளேவர் அப்படியே சூப்பராக அப்படியே தெரியுது, சூப்பராக இருக்கு. மீ ஆமாம், நம்ம எனக்கு தெரிஞ்சிருக்கோம் ரோல் சவரமா தான் எல்லாத்துலேயும் சவரமா பண்ணும்போது ஒரு ஒரு புது ஃப்ளேவராகவும் இருக்குது. திஸ் இதையும் அப்படியே ஒரு பைட் பண்ணி பார்த்துருவோம், சின்ன பைட்டு. அடப்பா என்ன அது, என்ன வாயா இது. எனக்கு பார்க்கறத வச்சு எப்படி இருக்கும்னு தோணுதுன்னா அந்த பர்கர் மாதிரி இருக்கும்னு தோணுது. இருந்தாலும் ஒரு எக்ஸாக்ட்லி அதே தான் ப்ரோ, ஒரு ஒரு பைட் எடுத்துகிட்டே சொல்கிறேன் ப்ரோ. இதுவும் சின்ன பைட்டுன்னு நினைக்கிறேன்.
நான் சொன்ன மாதிரி அந்த பர்கர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் சீஸ் இருக்கும் பர்கரில், அது சீஸ் இல்லை, அதுக்கு பதிலாக ஷவர்மா டேஸ்ட் நிறையவே வருது. ஓ, சீஸோட டேஸ்ட் வந்து மிஸ் ஆகுது, பட் செம்மையாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பசி அவ்வளோக்கா இல்லை, ஆனால் வந்து ஏதோ சாப்பிடணும்னு கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பானிபூரி சாப்பிடலாம். அதுதான் வந்து என் லிஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு, ஏன்னா சூப்பராக இருந்துச்சு, வாயில் வைக்கும்போது ஊறிடுச்சு. கண்டிப்பாக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் சவரமா, அதை பார்த்துப்பீங்களா? நாங்கள் கூட செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குதுன்னு அடிக்கடி நம்ம அந்த வார்த்தை யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த சவரமா தான் என்னோட ரெண்டாவது ஆப்ஷன், அதுதான். தேர்டு பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட்விச் நல்லா இருந்துச்சு, ஷவர்மா, அதாவது லெபனீஸ் சாண்ட்விச், அதுவும் நடு பாட்டு வந்து சூப்பர் ஜூஸியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபோர்த்து நம்மளுக்கு பிடிச்ச பர்கர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பிரியாணி ஷவர்மான்னு சொல்லிட்டு பர்கர் மாதிரி பர்கரில் கொடுத்துருந்தாங்க, சீஸோட டேஸ்ட்டு, அந்த பிரியாணியோட ஃப்ளேவரு அதெல்லாம் இருந்தது. அது வந்து எனக்கு நம்மளுக்கு நாலாவது. அது ஒன்று சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து ஒன்று சாப்பிட்டாலே பசி ஆறிடும். ஆமாம், யார் வந்து உங்களுக்கு ட்ரீட்டு கேட்குறானே, கம்மி செலவில் வந்து முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை வாங்கி கொடுத்துருங்க, அவன் ஒரே வார்த்தை ஒரே ஒரு பைட்டு தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் வயிறு நம்பிச்சுன்னு வீட்டுக்கு கிளம்பிடுவான், உங்களுக்கு செலவு மிச்சம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆ, கண்டிப்பாக, அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா ரேங்க் நம்பர் 5. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சாப்பிட்டோம், பர்கர் ஷவர்மா சாப்பிட்டோம் இல்லையா, அதில் வந்து சீஸ் இருந்துச்சு. அந்த சீஸை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நீளமான ஷவர்மா லெபனீஸ் சம்திங் வரும், அது வந்து வந்துடும். இதுவும் உங்களுக்கு பசி ஆறிடும், சூப்பராகவும் இருக்கும், அந்த சீஸ் மட்டும் இருக்காது. அது மாதிரி எதனால் அஞ்சாவது ரேங்க்னா சீஸ் இல்லை, அதனால தான். ஸோ ஆறாவது இடத்த எது பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட பிபிக்யூ பீஸா, இது நல்லா இருந்துச்சு. இது ஏன் ஆறாவது இடத்துக்கு போச்சுன்னா நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற பீஸா மாதிரி தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக வந்து ஷவர்மா அந்த பிபிக்யூ ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று மறந்துட்டோம் நினைக்கிறேன், என்ன சொல்லுங்க. இது வந்துட்டு அது மறக்கல, நான் வந்து கடைசி கெஸ்ட் அப்பியரன்ஸ் கேமியோ கோன் ஷவர்மா அப்படின்னு ஒன்று சாப்பிட்டோம் இல்லையா, அது வந்து வித்தியாசமாக இருக்கு, உங்கள் ஆளை இம்ப்ரெஸ் பண்ணோன்னா அதை வாங்கி கொடுத்துருங்க கண்டிப்பாக. அப்புறம் ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு, கண்டிப்பாக நீங்களும் இந்த கடைக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நாங்கள் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ரேங்கிங் வைஸில் ஒரு ஆர்டரு ஃபுல் ஆர்டரு, அதையும் வந்து டேஸ்ட் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரபாகரன், உங்கள் கிறிஸ்டோ பால். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.